டாக்டர் அனிதா, 1176 மார்க், கட் ஆஃபில் 196 புள்ளி மார்க். வாங்கினா அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன் குழுமூரில். அங்கே வாங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த சிஸ்டர் உயிரோடு இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நம்பினா அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்கல. இனிமேலும் இந்த மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு நீதி கிடைக்குமான்னு எனக்கு தெரில. ஒரு ஏழை மாணவி வந்து ஒரு டாக்டராகவோ ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறது என்ன தப்பான்னு. அவங்க வந்து அந்த படிப்பை வந்து தவம் மாதிரி படிச்சிருக்காங்க, அவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து ஒரு நீட் எக்ஸாமில் நல்ல பர்சன்டேஜ் கட் ஆஃப் மார்க் வாங்குறது வந்து ஒரு அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கான டைமும் பயிற்சியும் கொடுத்துருந்தா டெஃபினட்டாக வேறு லெவலில் அவங்க மார்க் எடுத்திருப்பாங்க. இங்கே என்னென்னா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வரைமுறை இல்லாமல் இருக்குது. இப்போ ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு அவங்க சென்ட்ரல் போர்டுக்கு வந்து போர்ஷன்ஸ் அவங்க ஆன்சர் பண்ண தவிக்கிறதுக்கு வந்து என்ன ரீசன்? நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை. நம்ம தான் நம்மளுடைய சிஸ்டம்மை வந்து வரைமுறைப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு சூசைடு வந்து இந்தியாவில் இதுதான் கடைசியாக இருக்கணும்.